கிறிஸ்தவர்களே, இந்த காலை நேரத்திலே உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் 68 சங்கீதத்தின் 26 வசனம், இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இஸ்ரவேல், யாக்கோபுடைய பெயர், நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபுடைய பெயரை கர்த்தர் ஒரு நாள் இரவு ஜபத்திலே அதிகாலை நேரத்திலே கர்த்தர் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அந்த இஸ்ரவேலின் கோத்திரங்களை ஆசீர்வதித்தார். ஆகவே இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இப்படியாக அந்த வம்ச வரலாறிலிருந்து வந்தவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள், நமக்காக விலையேற பெற்ற அந்த இரட்சிப்பின் ஊற்றை நமக்கு வைத்திருக்கிறார், அந்த இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகவே சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று, நாம் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை துதிப்போம். நாம் கர்த்தருடைய ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள். ஒரு ஊற்று உண்டாகியிருக்கும் என்று தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அந்த ஊற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ ஊற்று, அவரே ஜீவ ஊற்றாக இருக்கிறார். அதிலிருந்து நாம் தோன்றப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் அவருடைய வார்த்தையின்படி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். சபை நடுவில், குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த துதி, அந்த ஸ்தோத்திரம் நம்மை பலப்படுத்தும், மகிமையான காரியங்களை கொண்டு வரும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை வழிநடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றப்பட்ட உடைய பிள்ளைகள் சபைகளின் நடுவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்கே வாசித்தோம் அப்பா, அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த உன்னத அனுபவங்களை உடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.